தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு திருப்பூரில் வெள்ளிப்புலா பூங்காவில் மக்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரைராஜ். வழங்க கேட்கலாம். வணக்கம் துரைராஜ், விவரம் என்ன? வணக்கம் சாரா. பனியன் தொழில் நகரமான திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வெளி மாவட்ட மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள், பனியன் தொழிலாளர்கள் சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்க தங்கி பணியாற்றி வர்றாங்க. இந்த நிலையில தீபாவளிக்காக இங்கு கம்பெனிகள் அனைத்துமே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். மீதமுள்ளவர்கள் இங்கே தங்கி இருந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தீபாவளி விடுமுறையை கழிப்பதற்காக திருப்பூர் குமரன் ரோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளிவிழா பூங்காவில கூட்டம் குவிந்து தங்களது நேரத்தை கழித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில அதாவது நீண்ட வரிசையில் நின்று, அதாவது கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீண்ட வரிசையில் நின்று நுழைவு சீட்டை பெற்றுக்கொண்டு சுற்றுலா பயணிகள் தொழிலாளர்கள் பார்க்குள்ள போறத பாக்குறோம். பொதுவா வந்து திருப்பூர்ல அதாவது 10 லட்சம் தொழிலாளர்கள் உட்பட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய திருப்பூர் மாநகர்ல பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடிய ஒரே மையம், அதாவது பார்க் என்றால் அந்த வெள்ளிவிழா பூங்கா ஒன்று மட்டும்தான். எனவே இந்த கூட்டம் அங்கே அதிக அளவில் அலைமோதுதான் ஒரு தகவல் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல பல்வேறு இடங்கள்ல சின்ன சின்ன பூங்காக்கள் இருந்தாலும் முறையான மாநகராட்சி நிர்வாகம் பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம். அதனாலேயே இந்த இந்த ஒற்றை பூங்காவில் வந்து அதிக அளவில் கூட்டம் கூடுறதா மக்கள் தெரிவிக்கிறாங்க சாரா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.